நான் வேலை பார்க்கற முதலாளி எத்தனை வருஷம் உழைச்சா கூட அந்த வருஷம் நூத்தம்பது ரூபா கூட்டி கொடுக்குறாரு சொன்னேன் அதை தவிரெல்லாம் ஒன்னுமே கொடுக்க மாட்டேங்குறார் ஒரு பதவி உயர்வு கேட்டால் அதெல்லாம் ஒயர் ரன்னிக்கு பார்த்து போகணும்னு ஆகாஷத்த கைக்கு அமிச்சி அதெல்லாம் தர்றதில்லை இப்போ அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு திருப்திப்படுத்த வேண்டியவாதான் உலகத்து முதலாளிகள் எல்லாம் துராராதாள் ஆனால் பகவான் ஸ்வாராதன் எளிதில திருப்தி அடைஞ்சி விடுறாரு அப்போ ஒண்ணும் அவரை திருப்திப்படுத்துறது எளிதா இருக்கு திருப்திப்படுத்த வேண்டியிருக்கு ஏன்னா தயை அவரால் தான் அதனால தான் நான் மோட்சம் போப்பறேன் அதை விட்டுட்டு நான் இன்னொருத்தரை ஞான திரும்பி பார்க்கலாமா இத்தனை நாளும் நான் எங்கேயோ பராக்கு பார்த்துருந்தா கூட அவர் என்னையே பார்த்துட்டு இருந்திருக்காரு இப்போ இப்போ இந்த இந்த ஜென்மத்தில் சரணம்னு வந்திருக்கமோ இல்லையோ இதுக்கு முன்னாடி எல்லாம் அப்ப சரணம்னு வரலேன்னு தான் அர்த்தம் வரலன்னா எங்கேயோ பார்த்துட்டு இருக்கோன்னு அர்த்தம் இவன் எங்கேயோ பார்க்குறான் இவனை நான் ஏன் பார்க்கணும்னு என் உள்ளத்துலேருந்து பகவான் பொறுப்பிட்டு போயிருக்கணுமா இல்லையா போவே இல்லையே இவன் அடுத்த ஜென்மத்தில் வரட்டான் அடுத்த ஜென்மத்தில் வரட்டும்னு உள்ளேயே உட்கார் இருந்திருக்காரோ இல்லையோ அப்போ நான் பிறர்க்கான ஒன்றும் அவன் எனக்காக இருந்தாரே நான் அவனுக்காக இல்லை நான் வாழ்ந்து வாழ்ந்திருக்கேன் இப்பவும் அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கேன் ஆனால் அவர் எனக்காகன்னு வாழ்கிறாரோ இல்லையோ அப்படி இருக்கிறவருக்கு நான் என்ன தான் செஞ்சாத்தக்கும் எல்லாத்தையும் தான் செஞ்சாகணும் ஆகவே இப்போ ரெண்டு யாத்திரை ஒன்று தேக யாத்திரை உடம்போட குடும்பத்தோட எப்படி இனிமே குடும்பம் நடக்க போகிறது தேகம் நடக்க போகிறது யாரால் நடக்கும் பதில் பார்ப்போம் ஆத்ம யாத்திரை ஆத்மா மோட்சத்துக்கு போனோம் இல்லையோ இந்த லோகம் இருக்கிற வாழ்க்கை வரைக்கும் தேகம் வாழ்ந்தாகணும் அதே மாதிரி ஆத்மா போய் ஆகணும் ஆத்ம யாத்திரையை யார் போகிறா தேக யாத்திரையை பற்றி யார் போகிறா அதுதான் திருஷ்ட அதிருஷ்ட ஸ்வபர பரங்கிறது பொறுப்பு திருஷ்டமான தேக யாத்திரை யாரோட பொறுப்பு அதிருஷ்டமான ஆத்ம யாத்திரை யாரோட பொறுப்பு தேக யாத்திரை கர்மாதீனம் ஆத்ம யாத்திரை கிருபாதீனம் இந்த ரெண்டும் தெளிவு தெ வரணுங்கிறார் தேகம் இனிமேல் நடக்கணும்னால் அது உடம்புக்கு வருமா ஜலதோஷம் பிடிக்க போகிறதா முட்டி வலிக்க போகிறதா இல்லை வேற ஏதான அது கோளாறெல்லாம் வரப்போகிறதானால் அதெல்லாம் கர்மாதீனமாக நடக்க போகிற சுவாமி கர்மத்தினாலே பிறவி எடுத்திருக்கோம் அந்த எடுத்த பிறவிக்குள்ளே எப்பப்படியோ வாழ்க்கை ஓடத்தான் போகிறது அப்போ கர்மாதீனமாக தேக யாத்திரை இருக்க போகிறது கவலைப்படாதே அதை பற்றி கவலைப்படக்கூடாது அப்போ ஆத்ம யாத்திரை ஈஸ்வர கிருபாதீனம் பகவானால் ஆத்மா மோட்சத்து போகிறது ஆக மொத்தத்தில் என் நதிய ரெண்டும் இல்லை தேக யாத்திரையும் என்னால் நடக்க போகிறது இல்லை ஆத்ம யாத்திரையும் என்னால் இல்லை தேகத்தை பாதுகாக்க வேண்டியதுக்கும் என் பொறுப்பு இல்லை எனது தானே ஒரு பெரிய கடலில் அடிச்சுன்னு போகிற படகு மாதிரி ஒரு துரும்பு அலைகள் தூக்கி தூக்கி போடாதா அதவளுதான் அந்த துரும்பு வந்து இந்த அலைகளை எல்லாம் என் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து நான் எப்படி சொல்லுகிறேனோ அதன்படி போக போகிறேன்னா ஒன்றும் நடக்க போறது இல்லை அலை அடித்தபடி தான் போகும் அதை போல நம்ம தான் இந்த சரீரம் போகிறது நம்ம கவலைப்பட வேண்டாம் சரி ஆத்ம யாத்திரைக்காவது நாம முயற்சி எடுக்கணும் அதான் சரணம்னு சொன்ன உடனே அவர் பொறுப்பு ஏற்றுனாரு அப்போ ஆத்ம யாத்திரையும் தீனமாக படுத்து இந்த ரெண்டப்பத்தின கவலையும் முதல்ல விட்டுடு விட்டுட்டா எனக்கு வேற வேலையே தெரியாதுன்னு அழ ஆரம்பிச்சோம் எங்களுக்கு தெரிஞ்சதே இந்த ரெண்டில் ஒன்று தான் ஒன்றும் தேகத்தை பார்த்துக்கிறதுக்காக ஓடுவோம் ஆடுவோம் கால் தாள் ஆறே முக்காலுக்கு வண்டி ஏறினோம்னா ராத்திரி எட்டே முக்காலுக்கு திரும்பி வருவோம் அதெல்லாம் முன்னாடி அஞ்சு நாள் நின்றா இப்போ அதெல்லாம் இல்லை ஆறாவது நாளும் வரணுங்கிறா எத்தனை உழைக்கிறையோ அத்தனைக்கு எத்தனை நீ தானே சம்பாதிக்க போகிறேன் ஒரு வீட்டுக்கு ரெண்டு வீடு நன்னா கட்டி வச்சுக்கலாம்கிறா அதனால் நான் ஓடிண்டே இருக்க வேண்டியிருக்கு என் பொறுப்பு தான் இத்தனை நாள் இப்போ திடீர்னு அந்த தேக யாத்திரை உங்கள் பொறுப்பு இல்லைன்னு விட்டிருந்தால் நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாதே எனக்கு தெரிஞ்சதே இது வரைக்கும் இந்த வேலைக்கு போகிறது ஒன்று தான் ஆச்சார்டன் சுவாமி எழுருக்காரோ இல்லையோ ஜிஆர் சுவாமி இருக்கார் ஆரோச்சிக்ஷர் வந்தார் அப்படி எனக்கு அவசியம் நீங்கள் பண்ணணும்னார் சரின்னு பண்ணிவிட்டு கொஞ்சம் மடத்துக்கு கைங்கிற பண்ணக்கூடாதா அதெல்லாம் கற்றுக்கவே இல்லையா சுவாமி ஏதோ கணக்கு பாடம் படித்தேன் அந்த இடத்துல போய் கணக்கு எழுதி சொன்னால் எழுதினேன் எழுதினே எழுதினே வாழ்நாள் முழுக்க கணக்கே எழுதி முடிஞ்சு போச்சு அது கடைசியில் ரெண்டு ரெண்டு ஆறுன்னு சொல்கிற அளவுக்கு எழுதிவிட்டேன் நான் எழுதின கணக்கு கொஞ்சம் நஞ்சம் இல்லை இப்போ முதல்லலாம் ஆரம்பிச்சேன் ரெண்டு ரெண்டு நாலுன்னு எழுதியிருந்தேன் அது எழுதி எழுதி கை தேஞ்சு போய் ரெண்டு ரெண்டு ஆறுன்னு முடிஞ்சு போச்சு இப்போ நீ திடீர்னு எத்தையோ சொன்னிருந்தால் எனக்கு கைங்கரியமே பண்ண வராதேன்னு விடுவோம் அதனால் நம்ம எல்லாம் இதையே பண்ணி பழகிருக்கோம் ஒன்று தேக யாத்திரையை பற்றி கவலை கொஞ்சம் ஞானம் இருந்ததுன்னா ஆத்ம யாத்திரையை பற்றி கவலை என்ன போவோமோ அடுத்த பிறவை கிடச்சிருமோ என்னமோ மோட்சம் போவோமோ மாட்டோமோ இந்த ரெண்டு கவலைப்பட்டு தான் இவனுக்கு வாழ தெரியும் இப்போ தேசிகன் சாதிக்கிறார் இந்த ரெண்டு கவலையும் நிறுத்திடுவோங்குறார் ஏன்னா ஒன்று கர்மாதீனமாக போச்சு இன்னொன்று பகவானுடைய தயை கிருப்பாதீனமாக போச்சு நமக்கு ஒரே பரபரப்பு அப்போ வேற என்ன செய்யணுங்கிறீர் அதுவா இப்போ நீ முதல்ல மூணு படிச்சு படிச்சுப்பார் முதல் மூணு வரி படிக்கிறச்சே நம்ம என்ன குழப்பத்தில் இருந்தோம்னால் இவர் ஏதோ பாகவத பாகவதைங்கிறோம் ஆச்சாரிய கெங்கிருங்கிறார் நேரம் எங்கே இருக்கு ஏதோ வேத விசாரம் பண்ணணுங்கிறார் நேரமே இல்லையே குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லணுங்கிறார் ஒன்றுமே நேரம் கிடையாது உபன்யாசத்துக்கு போய் போய் கேட்கணுங்கிறார் அதுக்கு நேரம் இல்லையே எல்லாத்துக்கும் நேரமின்மையின் ஒரு காரணத்தை காட்டி புலமிட்டு இப்போ இப்ப சேர்த்து வச்சு நாலாவது வரியில் என்ன பண்ணார் நீ இந்த நேரம் இல்லேன்னு சொல்றதை செலவழிக்கிறேன்னு யோசிச்சு பார்த்தேன் செலவழிக்கிறேன் அதிர்ஷ்டத்தை யோசிச்சு யோசிச்சு செலவழிக்கிறேன் அந்த ரெண்டும் உனக்கு வாண்டானுடுறேன் வேண்டான்னுட்டால் இப்ப இனிமே கைங்கிறதுக்கு வரியா இனிமே குற்றக்கற்ற கைங்கறி மண் நீ நேரம் இல்லேன்னு சொன்னி என்னால் நம்ம தவியா தவிச்சு அப்ப ஆறு சோறு போடுவா நீர் என்னமோ சொன்னீர் நான் நாளிலேருந்து சாப்பிட வேண்டாமோ அவர் திருப்பி கேட்கறார் கார்த்தால் ஆறே முக்காலுக்கு போயிட்டு சாயங்காலம் ஏழே முக்காலுக்கு திரும்பி வந்தால் என்ன சம்பாதிக்கிறையோ அது அத்தனையோ உனக்கு அந்த ரெண்டு வேளை ஷோருக்காக சம்பாதிக்கிறே நீ இப்போ சொன்னது என்ன யார் ஷோரு போடுவா நாளிலேருந்து நாங்கள் போட்டுடுறோம் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் நாளிலேருந்து ஷோரு நாங்கள் போட்டுடுறோம் அப்போ திருஷ்டத்துக்கும் அதிருஷ்டத்துக்கும் கவலைப்படுறத விட்டுவிடுவீழா அடுத்தது சொன்னோம் ஷோருன்னா ஷோரு மட்டுமா சுவாமி அதுக்காக மட்டுமா சம்பாதிக்கிறோம் இப்போ அதுக்கப்புறம்லாம் எத்தனை இருக்குன்னால் இல்லையே நீங்கள் சொல்கிறச்சே மட்டும் என்னமோ அரைஜான் வயிற்றுக்காக காலையிலிருந்து இரவு வரை ஓடுகிறேன்னு சொல்கிறீங்களேன்னால் எல்லாம் எல்லாரையும் ஏமாத்துறதுக்கு என்ன ஏமாத்துறதுக்காக சொல்கிறதே தவிர இப்போ சட்டுன்னு பெருமாளைங்க நடுவில் தோன்றி யார் யார் என்னென்ன வேலை பார்க்குறீர் என்ன சம்பாத்தியம் உங்களுக்கு அது அத்தனையும் நாளைக்கு ஒன்றாம் உங்கள் வீடு தோடி வரும் நீங்கள் ஓரிடத்துக்கு போகப்படாது எல்லாரும் வந்து கைகிற பண்ணுங்கோ என்றா நிச்சயமாக நிச்சயமா ஏற்றுக்காது அதுப்போ இது இத்தனையே தரேன்னு சொல்லிட்டா மட்டும் ஒத்துப்பாளா இல்லை இல்லை அது வேலை உத்தியோகம் புருஷ லக்ஷணம்னு புதுசா ஒரு பழமொழி வரும் இது எந்த ரிஷி சொன்னதுன்னு யாருக்கும் இன்னி வரைக்கும் தெரியாது எந்த ரிஷின்னு சொல்லல மனுவும் சொல்லல ஆஸ்பலாயிரம் சொல்லல போதாயர் சொல்லல இவளா ஒன்று இட்டு கட்டி வச்சிருந்து உத்தியோகம் புருஷ லட்சணம் அதனால நீங்க போய் புருஷ லட்சணம் இன்னும் நிறைய இருக்கே அதெல்லாம் யாருமே இல்லை இப்போ வெறும் ஒரு உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்புறம் ஸ்திரீக்கு இது லட்சணம்னா எத்தியானம் பண்ணமானால் ஒன்றும் பண்ணல ஆனா வேலைக்கு போனா தாங்க ஏன் பயம்னால் எழுத்து வீட்டுக்காரர் துக்கம் விசாரிப்பார் அடுத்த வீட்டுக்கார துக்கம் விசாரிப்பார் என்ன நீங்கள் ஏதோ திடீர்னு வேலைக்கு போயிட்டு இருந்தீங்களா நிறுத்திட்டாலுமே எங்கே போறீன் இல்லை மட்டத்தில் ஜியர் சுவாமி சொல்லியிருக்கார் கங்கேயத்துக்கு வர சொல்லியிருக்காருனா அவள்லாம் அப்படி சொல்லிட்டு இருப்பா அதையெல்லாம் கேட்டுண்டா வேலையை விடுவீர்னு இருப்போ இப்படியெல்லாம் இருந்தால் எங்கே போகிறதுன்னு ஒரு ஆமாம் எங்கே போகிறது நான் வைகுந்தம் போனோம்னு திருப்பி சொல்லிட்டேன் அவர்கிட்ட அவர் சொன்னார் அது அன்னைக்கு பார்த்துக்கலாம் இப்போ முதல்ல வழியை பாருவம் என்னால் இல்லை இப்போ இருக்கிற வழி கர்மாதீனமாச்சேன்னால் இதெல்லாம் போகாத ஊருக்கு வழி சுவாமி இந்த கர்மாதீனம்லாம் பேசியிருக்காதீங்கோ என்றே பலரையும் வாயடைக்க பார்ப்பா இவர்கள்லாம் மாயா அபகிருதானாகு கண்ணுன்னு சொல்கிறார் இந்த மாயமான பேச்சு பகவான் தான் அமிச்சு வச்சிருக்கார் ஏன்னா நம்மளை பரீட்சை பண்ணுறதுக்காக இவன் என்ன உறுதியாக இருக்கானா இன்னமும் சொல்லச்சே மட்டும் பிரபத்தி சரணாகதி அப்படி நிற்கிறேன்னு சொல்லிட்டான் ரொம்ப வீரத்தோடு பேசினானே இருக்கானான்னு பரீட்சை பண்ணுவரோ இல்லையோ இப்படி நாலு பேர் நம்மக்கிட்ட பேச வர்றவாடெல்லாம் இந்த பரீட்சை தான் இப்போ நாம் ஓஹோ இந்த பரீட்சையில் நம்ம தேரியாகணும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் என்று நாம் சரி சுவாமி நான் எல்லாத்தையும் விட்டுடுறேன் கொஞ்சம் குடும்பத்தையும் பார்த்துக்கணும் ஆகாரம் போகணும் பார்த்து பிறோன்னால் கண்டிப்பாக உண்டு பிருந்தாவனத்துக்கு வாங்கும் கோகுலத்துக்கு கண்ணனை சேவிக்க போகிறோமோ இல்லையா பிருந்தாவன் கோகுல யாத்திரைக்கு கையில் சல்லி காசு இல்லை ஒன்றுமே இல்லை அடுத்த வேளை ஆடை கூட எங்கிட்ட இல்லை ஆனால் போனது கார்த்திகை மார்கழி மாதம் போய்ட்டு ஒரே குளிர் அந்த குளிரில் போய் ஷோரூம் இல்லை ஒன்றும் போத்திக்கிறதுக்கு ஒரு சால்வை கூட கிடையாது ஆனால் வெறுமை போய் படுத்துங்க பிருந்தாவனத்தில் இப்போ என்ன தெரியுமா சொல்லுவா ராதாராணி வெறுமை விடவே மாட்டா எட்டு சகிக்களோட ராதா ராணி நித்தியம் நிறைய பேருக்கு தெளிவு இருக்கா நீங்கள் போய் படுத்துண்ட இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே ஆகாரம் வேண்டிய பொட்டலமும் அதே மாதிரி போத்திக்கிறதுக்கு வேண்டிய ஒரு சால்வையும் வரலன்னா கேளுபோன்னுவா நம்ம போய் படுத்துன்னு பார்க்கணும் ஆனால் அதுக்கு வந்து அது அந்த மாதிரி படுத்துட்டா வரா வந்துடும் சொல்கிறாலே அப்படித்தானான்னு நம்ம உடனே இங்கேயும் தொலைபேசியில் கூட்டு கேட்போம் நம்ம உறுதி எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னா ஏதோ பிருந்தாவனத்தில் வந்து நேற்று சாயங்காலம் உபன்யாசத்தில் ஒருத்தர் சொல்லியிருந்தார் கேட்டேன் பிருந்தாவனத்திலே எதுவும் இல்லாத வந்து படுத்திருந்தால் அடுத்த வேளை ஷோரும் சால்வையும் கிடைக்கும்னு சொன்னாரே அப்படியான அங்கே இருக்கிற ஒரு கூட்டு கேட்கற அளவுக்கு தான் நமக்கு விசுவாசம் இருக்கு ஆனா பேர் மட்டும் மகாவிஸ்வத்தால் மகாவிஸ்வாசத்தோட பிரபத்தியம் உட்டித்தேன் இங்கேருந்து ஒரு வண்டி எடுத்துன்னு போய் ஒரு வேளை சோறு கிடைக்கிறதான பார்க்குற விஸ்வாசமே இன்னும் போல அதுக்கே என்ன விசாரணை பண்ணிட்டுருக்கோம் இப்படி இருக்கிறச்சே மோட்சம் போகிறதுக்கு மகாவிஸ்வாசத்தோடு இருந்துருமானால் இருக்கணும் அதுக்கு தான் இதை திருப்பி திருப்பி சொல்றார் அப்ப திருஷ்டமோ அதிருஷ்டமோ உன் பரம் அல்ல உன்னுடைய பொறுப்பல்ல நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு வேணும் இதனால யாரு இப்ப வேலைக்கு போறத சோற்றுக்கு என்ன வேணுமோ கைக்கிற நேரத்துக்கு எது வேணுமோ அதை ஒதுக்கி விட்டு வேலைக்கு போகணும் நாம நினைக்கிறது இப்ப சின்ன மாறுதல் சொல்லட்டுமா கோச்சு ஆரம்பிப்போம் சரணாகதிக்கு முன்னாடிக்கும் பின்னாடிக்கும் மாறுதல் என்ன சொன்னேன் வேலைக்கு போன நேரம் போக கோவிலுக்கு போய் கைங்கரம் பண்ணலாம் சரணாகதிக்கு முன்னால் கைங்கரியம் பண்ண நேரம் போக கோ வேலைக்கு போனேன் சரணாகதிக்கு பின்னால் இவ்வளோதான் மாறுதல் தேவை என்னமோ உள்ளத்தில் மாறுதல் வந்துன்னா வந்துனா என்ன வரணும் இப்போ முன்னாடி சொல்லிந்தது வேலைக்கு போன நேரம் போக மிச்ச நேரத்தில் கைங்கிறதுக்கு போகிறேன் இப்போ சொல்ல வேண்டியது கண்டிப்பாக வேலைக்கு போவேன் கைங்கரியத்துக்கு போன நேரம் போக மிச்சம் என்ன நேரம் இருக்கோ வேலைக்கு போகிறேன் அப்போ கைங்கரமே எடுத்து நாள் எடுத்து நுட்டா அதுவே எனக்கு வேண்டியதை கொடுக்கும் அதை பற்றி எனக்கு சந்தேகம் இல்லை சந்தேகம் இல்லாமல் பகவான் ரக்ஷகன்னு ஏற்றுநுட்டேன் இந்த உறுதி கொஞ்சம் கொஞ்சமாக வரணும் கொஞ்சம் கொஞ்சமாக வரட்டும் ஒன்றும் அவசரம் இல்லை எத்தனை ஜென்மம் கழிச்சிருக்கோம் இது என்ன புது ஜென்மமாக எத்தனையோ ஜென்மம் இதைப்போல் விசுவாசம் இல்லாதையே கழிச்சிருக்கோம் இந்த ஜென்மத்திலையும் வைக்கணும்னா பெருமாள் இரநூறு வருஷம் கூட வைப்பர் நாம் ஏதோ இருக்கோம் கண்டிப்பாக எண்பது தினா எண்பதுனா எழுபதுண்ணா போட்டு வச்சிருக்காங்கண்ணா நாற்பதான்னு தெரியாது ஐம்பதா தெரியாதா அறுபது தெரியாது யாருக்குமே அது தெரிய போறது ஜனன மரணங்கள் நம்ம கையில இல்லவே இல்லை அதனால் திருஷ்டமோ அதிருஷ்டமோ நம் கையில் இல்லை என்பதை ஜாகிரதையா கண்ண ஒரு பார்வை வச்சுக்கோங்கிறார் என்ன இந்த ரெண்டு எம்பொறுப்புன்னு நினச்சினுட்டால் அப்ப பெருமான் கொடுக்கறத குறைச்சிரு அது என்ன எல்லாத்தையும் உணர்ந்து எங்கிட்ட சமரிச்சுட்டும் நம்ம ஏதோ ஆச்சாரியனை சேவிக்கிறதுக்கு போகணும் தட்டு நிறைய நல்ல மாம்பழம் வாங்கிட்டு போய்ட்டோம் போய் இடத்துல சமர்ப்பிச்சாச்சு சமர்ப்பிச்சுட்டு அவருதுன்னு விட்டு இல்லையோ அப்போ அங்கே அந்த கிளம்பி கோவிலுக்கு போகணும் போனோம்னா மறந்து போட்டோம் எல்லாத்தையும் ஆச்சார இடத்துல கொடுத்துட்டோம் அப்போ மெதுவாக ஆனால் அந்த இந்த நாலு பழம் எடுத்துக்கிட்டோமான்னார் சுவாமி கொடுத்துட்டீர் அவர்கிட்ட இப்போ போய் நாலு கேட்குறீர் என்னால் யாரோ யாரோத்தனை அங்கே பார்க்க போகணும்னு நினச்சிருந்தேன் அவர் கொஞ்சம் வியாதி இருக்குது அதனால் அவருக்கு நாலு பழம் கொடுக்கணும் தெரியாமல் எல்லாத்தையும் உங்ககிட்டேயோ படைச்சுட்டேன் இப்போ நான் உங்ககிட்டேருந்தே நாலு எடுத்துன்னு போயிடலாமான்னால் அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி பார்க்க மாட்டார் நம்மளே இவனுக்கு என்ன ஆச்சு எல்லாத்தையும் கொண்டு கொடுத்தேன்னா இவன் எடுத்துக்கிறேங்கிறா அதே போல் சரணம்னு சொல்லிட்டேன் என்னுடைய ஆத்ம யாத்திரை தேக யாத்திரை ரெண்டும் ஒம்பொறுப்புன்னு சமர்ப்பிச்சுட்டேன் அதுக்கப்புறம் அதுக்கு எம்பொறுப்பு இருக்கே எம்பொறுப்பு இருக்கே நான் எத்தியான பண்ண போனா சமர்ப்பித்த மாம்பழத்தட்ல இருந்து நாலு எடுக்கிறாப்பல் ஆகாதா எல்லாம் பொறுப்பு அவருதுன்னு கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் திரும்ப எடுக்க கூடாது இல்லையோ அப்ப பண்ணணும் கரீரா அதுக்கு தான் மாறுதல் சொன்னேன் இப்போ இதை வளர்த்துட்டே போக கூடாது இன்னும் உயரணும் இன்னும் உயரணும் வேலையில உயரணும் இன்னும் அதிகமாக இருக்கணும்னு நினைச்சிக்க வேண்டாம் ஞானத்தில் உயரணும் பக்தியில் உயரணும் வைராக்கியத்தில் உயரணும் அதைத்தான் ஆசைப்படணுமே தவிர அப்போ எத்தனையோ பெண்கள் எல்லாம் வேலை பார்த்துன்னு இருப்பாள் கல்யாணம் ஆகிறது குழந்த பிறக்கிறது உடனே ஒன்று எழுதி கொடுப்பா தெரியுமா எங்களுக்கு பதவி உயர்வு வேண்டாம் இவளால் போக முடியாது குடும்பத்தை விட்டுட்டு போக முடியாது அது உடனே என்ன எழுதி கொடுத்துருவா நான் எங்கேயும் இல்லை இதே வேலையில் இதே சம்பளம் எங்களுக்கு ஓய்வு பெறுற அளவுக்கு கொடுத்தா போகிறோம் எங்களை ஏதோ வச்சின்றீல்னால் சரி ஏன்னா குடும்பத்தை பார்த்துக்கணும்னு எழுதுறாளா அப்போ அவர்களுக்கு மேலே மேலே உயரணுங்கிற ஆசை விட்டுது எதனால் குடும்பத்தை பார்க்கணுங்கிறதுனாலே அதே போல் மோட்சத்தை பார்க்கணுங்கிறதுக்காக எந்த ஆண் இன்னி வரைக்கும் மேற்கொண்டு பதவி பெற வேண்டாம் எழுதி கொடுத்துருக்காரு சொல்லுங்க அதனால் அந்த விஷயத்தை ஆண்களை விட பெண்கள் ரொம்ப உயர்ந்தவா என்ன அவள் வேலையில் தாராளமா விட்டு கொடுக்குறா என்னன்னா குடும்பத்தை பார்க்கணுங்கிறதுக்காக அதை போல் இவர் மோட்சம் போனோங்கிறதுக்காக என்னைக்கான எதையான விட்டு கொடுத்துருக்காரோ இது வேற என்ன சொல்லுவார்னால அதெல்லாம் பெண்கள் அப்படித்தான் இருக்கணும் ஆண்களா இருந்தா இப்படித்தான் இருக்கணும்னு வேற சொல்லுவாள் அது எப்பதைக்கு வீட்டு குடும்பத்துக்கு ஆனால் ஒத்து வருமே தவிர ஆத்ம யாத்திரைக்கு அது ஒத்தே வராது ஆணார் கட்டும் ஆத்மா பரமாத்மாவை அடைவதற்கு நம்ம பொறுப்பு இல்லையே அவரது தான் பொறுப்புங்கிற உண்மையை புரிஞ்சுது மற்றதை விட்டு கொடுக்கறதுக்கு தயாராகத்தான் இருக்கணும் அப்ப நாலாவது வரி நம்ம கைக்கு வந்தால்தான் முதல் மூணு வரியை பண்ணவே முடியும் இல்லைன்னா இந்த பகவத் கைங்கரும் எல்லாம் நேரமே கிடைக்காதுன்னு சொல்லிடுவோம் யார் விசாரம் பண்றது எங்க போய் இன்னொருத்தருக்கு நான் பிரச்சாரம் பண்ணுவேன் அதுக்கெல்லாம் நேரம் இல்லை என்னால் இப்ப இருக்கிற நேரத்தை வீணடிச்சுன்னு இருக்கோம் எதனால் திருஷ்டத்தை பத்தி அதிருஷ்டத்தை பத்தி கவலைப்பட்டு கவலைப்பட்டேன் அந்த ரெண்டையும் விடு ஒன்று கர்மத்தினாலே ஏற்பட போகிறது ஒன்று கிருபையினாலே ஏற்பட போகிறது நிச்சயமாக நடக்கும்ங்கிறது ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் ஆக திருஷ்ட அதிருஷ்ட விகமே தத்த திருஷ்டிகி பிரபன்னா இப்படித்தான் பிரபன்னன் இருக்க வேண்டும் இப்போ ஓரளவுக்கு மேலோட்டமாக எதைதை சொல்ல வந்தாருங்கிறத பார்த்துட்டோம் இனிமேல் ஒரு நாலஞ்சு விஷயம் மட்டும் தனித்தனியாக பார்க்கலாம் இதை தான் நாம் கடைப்பிடிச்சா உத்தரகிருத்தியம் இது வரைக்கும் முன்னாடி அப்படி இருந்தமோ இல்லையோ இனிமேலாவது இப்படி இருக்க வேண்டும் உறுதி கொள்வோம் முதல்ல சாத்திக ஆகாரம் எல்லாத்துக்கும் அடிப்படை முன்னாடி என்ன சாப்பிட்டு இருந்தமோ இப்போ என்ன சாப்பிடணும் எதை மாற்றணும்னு சொல்லி சுவாமினால் ரொம்ப சுலபமா சொல்லலாமா இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் சாப்பிட்டு எல்லாத்தையும் விட்டுருங்கோ இது வரைக்கும் எதெல்லாம் சாப்பிட்லையோ அதெல்லாத்தையும் வேணும் ஆரம்பிச்சிக்கலாம் வேணுன்னு சொன்னேன் யாரும் நல்லாவே சாப்பிட்டுருக்குள்ளோ எதாவது தப்பு வேண்டாதீங்க இப்போ சாத்திக ஆகாரம்னா இன்னென்னுது தவிர்க்கணும் இன்ன காய்கறிகள் கூடாது இன்ன பழ வகைகள் கூடாது இன்ன ஆகாரங்கள் கூடாது ஆகாரத்துக்கும் மோக்ஷத்துக்கும் சம்மந்தமான ஆமாம் ஏன்னால் அது இருந்தால் தான் சத்தகுணம் வளரும் ஆகார சாத்திகமாக இருந்தால் தான் சத்தகுணம் வளரும் சத்த குணம் வளர்ந்தால் தான் ஞானமே வளரும் ஆத்ம பரமாத்ம ஞானம் வளரணும்னா ரஜோகுணம் நிறையா இருந்ததுன்னா வளராது தமோகுணம் நிறைய இருந்தால் வளராது அப்போ சத்த குணத்தை வளர்த்துக்கணும் அதுக்கு சாத்திக ஆகாரம் உண்டு அந்த ஆகாரம் கொஞ்சம் குறைச்சலாக இருக்கலாம் நான் ரொம்ப உழைக்கிற வேலையில் இருக்கேன் சுவாமி நீங்கள் சொல்கிற ஆகாரம்லாம் அதுக்கு வேண்டிய சக்தியை கொடுக்குமா தெரியலையனால் நிச்சயம் கொடுக்கும் நம்ம சக்திக்கு ஆகாரத்துக்குனா பீஷ்மாச்சாரியர் யுதிஷ்டிர இடத்துல சொல்லிகிட்டு இருக்கார் அம்பு படுக்கையில் படுத்துட்டு இருக்கார் யுதிஷ்டிரன்னு கேட்குறான் இது என்ன என்ன மாதிரி உணவு சாப்பிட்ணும் இப்போது மாடு மாடு மான் எல்லாத்தையும் அடித்து சாப்பிட்டுக்கலாமா கூடும்னு வேற சொல்கிறே இல்லை இலை தழை இதை போல வந்து காய்கறி தான் சாப்பிட்ணுமானார் வீஷ்மன் சட்டுன்னு சொல்கிறார் கூடவே கூடாது அந்த மாதிரிலாம் சாப்பிட்டேன்னா ஹிம்சிக்கிறேன்னு அர்த்தம் பிராணிகளை ஹிம்சிக்கவே கூடாது வெறும் காய்கறி பழம் உணவுகளை சாப்பிடு ரொம்ப ஆச்சரியம் விதிச்சுட்டு இருக்கு நீ இப்போ வீரராச்சே நீர் இத்தனை நாள் சாப்பிடாது இருந்தீரன்னால் வீரத்துக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் தரவுத்துறாருட்டார் நான் எத்தனை பேரை வேணால் எதிர்ப்பேன் போனா போகிறது இந்த அர்ஜுனனையும் உங்களையும் ஜெயிக்க விட்டுருக்கேனே தவிர நான் ஹும்னு சொன்னால் நீங்கள் யாரும் நிற்க கூட போறது இல்லை ஆனால் அதற்கு நான் ஏதான பிராணிகளை ஹிம்சித்து சாப்பிட்டேன்னா நினச்சிருக்கேன் கிடையாதே அத்தனி சைவமான உணவு அசைவம் எதையும் அவர் தொட்டதே இல்லை நீயும் தொட தேவையில்லையுட்டார் அப்ப பீஷ்மரை விட நமக்கு சக்தி ஒண்ணுமன்னா வேண்டாமே இப்போ அந்த ஆட்டு மகாபாரத யுத்தத்துக்குலாம் நம்மளை யாரும் கூப்பிடவே இல்லையே அப்படின்னா கதவை சாத்தின்னு உள்ள ஓடி நம்ம தைரியம் நமக்கு தெரியாது தானே அதனால் என்னமோ சக்தி வேணும் சக்தி வேணும்னு சொல்லிட்டு இருப்போமே தவிர அந்த சக்தியில் அவனுக்கு தேவையும் இல்லை சுவாமி ஏகாதசி அன்னைக்கு உபன்யாசம் வச்சுக்கலாமா வேண்டாமா ஏன்னா கார்த்தாலேருந்து சாப்பிடலையோ இல்லை இப்போ சாயங்காலம் ஆறரைலேருந்து எட்டரை வரைக்கும் சொல்லணும்னா கண்ணெல்லாம் பஞ்சடைஞ்சு போய் ந குரலெல்லாம் ஒரே கம்மி போய் கெஞ்சும் உடம்புனால் ஒன்றும் கெஞ்சாது இப்போ அப்படியே இருந்தால் கூட என்ன போகிறது ஆமாம் ஏகாசி பசி பேச முடியல வாயை பொத்தின்னா சும்மா இருக்கு போகிறா வந்த வாழ்க்குன்னு திருப்தியாக போடும் இவர் இன்னும் இல்லைன்னா எட்டரை மணி வரைக்கும் பேசின்னு இருப்பார் நல்ல வேலை இவருக்கு ஏகாச்சி நாலு சீக்கிரம் முடிச்சுட்டார் போல் இருக்குது அப்படின்னு நினைச்சின்னு அவாளம் போட போகிறா அதனாலே இதெல்லாத்தையும் நல்லா ஒன்றும் ஆகாது இப்போது அது நம்ம நல்லா சாப்பிட்டா தொண்டை கணக்கணான்னு இருக்கும் பாடகர் ஒருத்தர் நினைக்கிறார் அதனால் இது இதெல்லாத்தையும் சாப்பிட்டா சாத்திக்கு ஆகாரமாக இருந்தால் தொண்டையெல்லாம் அப்படி வசத்துக்கு இருக்காது இன்னது சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறாள்னு தான் இன்றைக்கி பெரிய புகார் எல்லாரும் உங்களை கேட்டவொன்னு என்ன தெரியுமா சொல்லுவா இது சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லதாமே முக்கியமான ஒரு பண்டத்தை கொண்டு இது சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லதாமே இது சாப்பிட்டா நுரையீரல் ரொம்ப நல்லா இருக்குமாமே இது சாப்பிட்டா கல்லீரல் நல்லா இருக்குமாமே இது சாப்பிட்டா உடம்புக்கே என்னென்னமோ இருக்கணுமோ இல்லையோ அது ஆ ஆனா ஈ ஈ நா ஊ ஊனா நிறைய இருக்கு நம்ம உடம்பில் இருக்க வேண்டியது நீங்க ஜீவ இஷ்டமாக சாப்பிட்ற உணவு வகையில இதெல்லாம் ஒன்றுமே கிடையாதாங்குவா கிடையாது இருக்கு ஆனா இருக்கு அகாரார்த்தோ விஷ்ணு ஊனா இருக்குது உத்ருதா விஷ்ணுனா லக்ஷ்மி உக்காரேனும் உச்சதேசத்தா மகாரம் இருக்குது இப்போ மா தான் ஜீவாத்மா நாங்களும் ஆ ஊமாலாம் இருக்கோம் ஆனால் இவா சொல்கிற ஆ ஊமா வேறையாக இருக்குது நம்ம சொல்கிற ஆ ஊமா வேறையாக இருக்குது அதனாலே ஏதோ ஆகார வகையினால் மட்டும்தான் சக்தின்னு நினச்சிக்க வேண்டாம் எந்த ஆஹாரமும் சக்தியை கொடுக்கும் காற்றும் தண்ணீரும் நிறைய சக்தியை கொடுக்கும் கண்ணுக்கு தெரியாத சக்தி கொடுக்கும் அதைத்தான் இப்போ மொத்தமாக மறந்து போய்ட்டோம் பிராணவாயுனிடலேருந்து என்ன சக்தி வாங்கணும் பிராணனாக இருக்கிற தீர்த்தத்துலேருந்து என்ன சக்தி வாங்கணுங்கிறத விட்டுட்டு அதை ஆகார வகையினால் இட்டு நிரப்பணும்னு பார்க்குறோம் அங்கே தான் தப்பாயிடும் ஆகாரத்தை அளவுக்கு மட்டும் சாப்பிட்ணுட்டு இப்போ அத்தியத்தை அத்திச்ச பூதானின்னு உபனிஷத்து சொல்கிறது அன்னம்னால் அத்தியத்தை அத்திச்ச அளவோடு சாப்பிட்டா நான் அதை சாப்பிட்லாம் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா அது என்ன சாப்பிடுவோம் இதுதான் அன்னத்துக்கே இப்போ சொல்லியிருக்கா அப்போ நாம் அளவோடு சாப்பிட்டா தான் நம்ம அதை இருப்போம் இல்லை ஆசே ஆசை நாக்கை கட்டுப்படுத்தாத விட்டுட்டா அப்போ ஆகாரத்தில் சாத்திக் ஆஹாரம் முக்கியம் இது ஒன்று ஞானம் வளர்க்கணும் பார்த்துட்டோம் இல்லாத விட ஈஸ்வரனே நமக்கு ரக்ஷகன் கண்டிப்பாக மோட்சம் கொடுப்பாருங்கிற மகாவிஸ்வாசம் நம்ம வாழறது எத்தனை நாளாக இருந்தாலும் இந்த விஸ்வாசம் குறையாமல் வாழணும் ஈஸ்வரன் மோக்ஷதாத்தா தாத்தா தரேன்னு உறுதி கொண்டிருக்கார் ஒரு நாள் அதை விட்டுடவே மாட்டார் பேருதப்பாதென்னு துணிந்திருக்கையும் பேற்றுக்கு துரிக்கையும்னு பிள்ளலோகாச்சாரம் சாதிக்கிறார் ரெண்டு விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் கண்டிப்பாக மோட்சம் கிடைக்காது எனக்கு போகாது கிடைக்கும் அந்த உறுதி இருக்கணும் ஆனால் அதுக்குன்னு ஒருத்தர் வேடிக்கையாக என்ன பண்ணிட்டார் அந்த உறுதி எனக்கு இருக்குது இருபது வயசில் போனேன் இடத்துல எல்லாம் பண்ணி சரணாதி சரணாஜி எல்லாம் பண்ணி வச்சுட்டார் அப்போ அவர் சொன்னார் நிச்சயமாக பெருமாள் கைவிட மாட்டார் மோக்ஷம் உண்டு நீ போயிட்டு வா கவலைப்படாத போயிட்டுவான்னார் போனா எண்பதுக்கு தான் வந்தான் ஆச்சாரியன் கேட்டால் ரொம்ப நாளாச்சு உன்னை பார்த்தேன் எப்போவோ பிரபத்தி அன்னைக்கு உன்னை பார்த்தேன் அதுக்கப்புறம் காணவே இல்லையனார் நீ தான் விஸ்வாசத்தோடு இருக்கணும் பேட்டுவான்னு சொன்னிடுல்லையோ அதனால் நான் அவன் வந்து தொந்தரவு பண்ண வேண்டாங்கிறதுக்காக வரவே இல்லைன்னுட்டான் அப்படி எடுத்துக்கலாமாதே இப்போ தொந்தரவு பண்ண வேண்டாம்னு அவர் சொன்னார் தாராளமாக கைங்கிற மண்ணு விஸ்வாசத்தை கொலைக்காதே அது நம்பிக்கையை விடுங்கிறதுக்காக கடைச்சன்னைக்கு கிடைக்கட்டமேன்னு சொல்கிறதுக்கு இல்லை இப்போ அது நிச்சயமாக பெருமாள் கொடுத்துருவார் ஆனால் கொடுத்துருவாரோ இல்லையோ நிச்சயமாக பெருமாள் கொடுப்பார் எனக்கு கிடைச்சிருமோ இல்லையோ என்னை அவரை பார்க்குறச்சே எல்லாம் கிடைக்கும் நம்பிக்கை வருது நான் வாழ்ந்திருக்கிற வாழ்க்கையை பார்க்கச்சே எல்லாம் கிடைக்காதோங்கிற அவ நம்பிக்கை வருது அவரை பார்க்கச்சே உறுதி வருது என்னை பார்க்கச்சே இருந்து உறுதிப்படுறது இது தப்பு இல்லையே இப்போ என்னை என்னை பார்த்தா நன்னா தெரியிறது எனக்கு அது கிடையாதுன்னு டூ அவரை பார்த்தா ரொம்ப நன்னா தெரியறது கொடுக்கறதுக்கு சக்தி இருக்குன்னு ஆனால் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ராசி சுவாமி இவர் என்ன திடீர்னு ராசியை பற்றியெல்லாம் பேசுகிறாருனால் அவ வாளுக்கு ராசி இருக்கு இப்போ பாசலில் போவோம் கூப்பிடவே கூப்பிடாமல் உங்களை கூட்டின்னு போக வண்டி தானே வர்ற ராசி சில பேருக்கு இருக்கும் தேர்டு தேர்டுன்னு ஒரு மைல் தூரம் தேடினா கூட வண்டியே கிடைக்கும் வந்த வண்டி போடும் உனக்கு வரலாறுன்னு போடுவாப்போ அப்படி ஒருத்தருக்கு ராசி இப்போ சுவாமி சின்ன வயசுலேருந்தே எனக்கு கிட்டக்க வந்தது எல்லாமே தட்டி தட்டி போயிருக்கு இப்போ எனக்கு பெரிய கவலை இதை போல இங்கேயான வைகுந்தமும் தட்டிப்படுத்தினார் நான் பரீட்சைக்கு போயிருக்கேன்னா அதுதான் கடைசி வருஷம் பன்னெண்டாவது தான் இதுக்கப்புறம் மாறிப்படுத்துதுன்னு என்னை இல்லைன்னுட்டா நான் எங்கேயோ ஒரு இடத்துல பால் வாங்குறதுக்கு போனேன்னா அதுக்கு முன்னாடி கொடுத்த அறப்படி தான் கடைசியாக உனக்கு இல்லேன்னு சொல்லியிருக்கா இதை நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன் சுவாமி ஆனால் அதே மாதிரி வைகுந்தத்துக்குள்ளே போகிறதே எனக்கு முன்னாடி நின்று தான் கடைசியா உங்ககிட்டேருந்து இருந்து கிடையாதுன்னு பெருமாள் அதனால பயமா இருக்குனால் தேடி தேடி யோசிச்சு யோசிச்சு பயப்டா என்ன பண்ணுறது சொல்லுங்க ஏதோ ராசி எல்லாம் இருக்குன்னா இந்த லோகத்துக்கு வேணால் சொல்லாமே தவிர அது அந்த லோகத்துக்கு ராசி சக்கரமாக பார்க்க முடியும் அதனால எங்கேயானு பேடுமோ பயப்பட வேண்டாம் அந்த உறுதி இருக்கணுங்கிறதுக்காக சொல்லியிருக்கா ஆனால் அந்த உறுதி இருக்குங்கிறதுக்காக கவலையே படாமல் இருக்கக்கூடாது ஏன்னா கவலை வேணும் ரொம்ப வசதியான ஒரு வஸ்து பெரிய ஒரு மாணிக்கம் வச்சிருக்கான்றேன் எங்கேயோ ஆங்கிலேயர்கள்லாம் வந்து நம்ம நாட்டிலேருந்து எடுத்துன்னு போயிட்டா அதை ஜாகிரதப்படுத்தி இரும்பு திரையெல்லாம் போட்டு கல்லு தரையெல்லாம் வச்சு ஊன்னு சத்தம் போடும் யாரானு ஒருத்தர் உள்ளே போனாலே சத்தம் போடுறாப்புல வச்சு அதுக்கு பெரிய கிரணங்கள் எல்லாம் வச்சு ஜாகிரதப்படுத்தி வச்சிருக்கா ஜாகிரதப்படுத்திட்டாலும் இல்லையோ அப்ப இனிமேல் அதை யாரும் எடுத்துன்னு போக முடியாது அப்படிங்கிறதுக்காக காவலாளிகள் எல்லாம் யாரும் எடுத்துன்னு போக முடியாதுன்னு தூங்கி போட்டா என்ன ஆகும் நீதான் உத்தரம் எடுத்துன்னு போக முடியாதுன்னு சொன்னீர் என்னால் சாமி ஒத்துன்னு எடுத்துன்னு போக முடியாது ஆனால் வஸ்துவனுடைய ஏற்றத்தை பார்த்தா அரை மணிக்கு ஒரு தடவை போய் தொட்டு தொட்டு பார்த்துட்டு வந்தால் தான் நடக்கும் ஏன்னா வஸ்து ரொம்ப சத்தியம் இல்லையோ அதை போல் கிடைக்க போகுது பகவான் வைகுண்டம்னு இருக்கிறச்சே நிச்சயமாக கொடுப்பாருங்கிற நம்பிக்கை இருந்தாலும் கிடச்சொண்ணுமே கிடச்சமே கிடச்சமே அப்படின்னு கடைசி நிமிஷம் வரைக்கும் ஒரு பதைப்பு இருந்துகிட்டே இருந்தாகணும் இருந்தால் தான் அந்த வஸ்து நமக்கு ஏதோ ஒன்று சாதா கருவேப்பில கொத்தமல்லியாட்டும் விட்டுட்டு கண்டிப்பாக அது வரும் உட்காந்துருக்க முடியுமா விஷயம் ரொம்ப வசந்த சொல்லியும் ஆனால் அப்படிங்கிறதுக்காக பதைக்கணுங்கிறதுக்காக விஸ்வாசத்தை விட்டுவிடக்கூடாது அது நிச்சயம் இருக்கணும் உறுதியோடு இருக்க வேண்டும் அதைத்தான் சாமி ரெண்டையும் சாதிக்கிறார் நமக்கு இருக்கம் இருக்கணும் விஸ்வாசம் நிறையா இருக்கணும் அதே சமயம் பதைப்பும் இருக்க வேண்டும் அப்பேற்பட்ட வஸ்து நமக்கு கிடைக்கணுமேங்கிறதுக்காக ஈஸ்வரனிடத்தில் மகாவிஸ்வாசத்தோடு இருப்பாய்

प्रियं वेङ्कटेश प्रयच्छ श्रयच्छ